திமுக பிரமுகர் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தியதுதான் விடியா திமுக ஆட்சியின் சாதனை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், 52 லட்சம் மாணவர்களுக்கு 7000 கோடியில் அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுக்கப்பட்டது, ஆனால் பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் ஏன் கொடுக்க முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். மாணவர்களுக்கும் 7000 கோடி ரூபாய் தர முடியல தண்டியா? இந்த 3 வருஷம் ஆச்சு, இந்த ஆட்சி முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, உங்க வீட்டுக்கு லேப்டாப் வந்துதா? உங்க பையன் லேப்டாப் கொடுத்துருக்காரா? சொல்லுமா, வந்துச்சா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் கொடுத்தார், ஏன் இந்த ஸ்டாலினால் கொடுக்க முடியல? திமுக பிரமுகர் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தியதுதான் விடியா திமுக ஆட்சியின் சாதனை என குற்றம் சாட்டினார். திமுக சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு மாவட்ட பொறுப்பினருக்கு நிர்வாகி இன்னைக்கு டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கடத்தலுக்கு தலைவனாக செயல்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, குப்பை ஏறி போச்சு, தண்ணி வலை ஏறி போச்சு, வரி உயர்ந்துருச்சு, இந்தியாவில் விலைவாசி உயர்ந்ததுதான் மத்திய அரசின் 10 ஆண்டு கால சாதனை என மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சித்தார். உங்கள் வங்கியிலே 15 லட்சம் ரூபாய் போடுவனர் போட்டாரா? அதை போட்டாலும் பரவாயில்ல, 600 ரூபாய் வித்து கேச 1200 ரூபாய் ஆகிட்டார். 5 வருஷத்துல 9 அந்த 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய சாதனை என்ன? நாட்டில் விலைவாசி உயர்ந்தது, அடிமக்களுடைய சாதாரண வீட்டில் உபயோகிக்கின்ற கேஸ் விலை 1200 ரூபாய் இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே 200 ரூபாய் குறிச்சுக்கிறாரு. 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்கு இப்ப 200 ரூபாய் குடிச்சிருக்காரு. மீதி நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு வச்சுங்க, 5000 ரூபாய் 5 வருஷத்துல கேஸ். மீண்டும் நம்ம பழைய காலத்து மாதிரி அடுப்புக்கு தான் போகணும், விறகு அடுப்புக்கு தான் போகணும். பெட்ரோல் டீசல் விலை 30 ரூபாய் 40 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 100 ரூபாய் 110 ரூபாய் இந்த 10 ஆண்டு காலம் மோடி அரசுல. வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை என்று கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்களை ஏமாற்றி வருகிறார் என குற்றம் சாட்டினார். அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பொய்மலை, ஃப்ராடு மலை சொல்லு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பத்திற்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவேன். யாரெல்லாம் ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துற? அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கிற அரசு வேலைவாய்ப்பே 11 லட்சம் 12 லட்சம் பேர் தான். இங்கே எத்தனை குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில்? எத்தனை ரேஷன் கார்டு? 2 கோடி 24 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது, 2 கோடியே 24 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ அந்த 13 லட்சம் பேர் கழிச்சிடும், 13 லட்சம் பேர் கழிச்சிடும் இருக்கிற வேலை. இன்னைக்கு 2 கோடியே 10 லட்சம் பேருக்கு எங்கேருந்து வேலை கொடுப்ப? எங்கே இருக்குது? எங்க இருக்குது? இந்தியா முழுது நீ வேலை கொடுத்தா கூட கொடுக்க முடியாது. யார ஏமாத்துறது? இந்தியா முழுது இந்த 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குற? இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டு காலத்துல இந்தியாவில எவ்வளவு அரசு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது படித்த இளைஞர்களுக்கு? அதுல தமிழ்நாட்டுடைய இளைஞருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிற? தைரியம் இருந்தால் இந்த அண்ணாமலை சொல்ல முடியுமா?
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஆர்எஸ் பிள்ளை வீதியில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி நகர மகளிரணி கழக செயலாளர் ஜெயஸ்ரீ ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்குகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.